ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது மாத பிறப்பு அன்று வருகின்றது. அந்த தினத்துல நீங்க எப்படியாவது இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், வீட்டுல செல்வ வளம் அதிகமாக சேரும். அது எந்த ஒரு பொருளை நம்ம கண்டிப்பாக வாங்கணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தரப்போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு மாதம் பிறக்கின்றது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கணும். அந்த மாதம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற கடனும் சீக்கிரமா அடையணும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறுவதற்கு மாதம் முதல் நாள் அன்று நீங்க சில விஷயங்களை செய்யணும். மாதம் முதல் நாள் எப்படி நம்ம சம்பளம் வாங்கினா சந்தோஷம் படுவோமோ அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலே அந்த மாதம் முழுவதுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம். 1/6/2023 June 1 வியாழக்கிழமையோடு பிறக்கின்றது. இதோடு சேர்த்து இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷத்தோடு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த நாளில் குரு பகவானுடைய ஆசியை பெறுவதற்கும் லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கும் நம்ம இந்த விஷயங்களை செய்யணும். அதனுடன் சேர்த்து இந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்கி நீங்க பூஜை அறையில் வைக்கணும். அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். மாதம் முதல் நாள் பிறக்கும் பொழுதே நீங்க எப்பொழுதுமே மங்களகரமாக ஆரம்பிக்கணும். அதிகாலையில் இருந்து வாசல்ல மஞ்சள் தண்ணீர்ல நீங்க வாசல் தெளித்து கோலம் போட்டு இந்த மாதத்தை ஆரம்பிங்க. வியாழக்கிழமையோட வர்றதுனால மஞ்சள் தண்ணீர் வாசல்ல தெரித்து கோலம் போடுங்க. இப்படி நீங்க செய்தீங்கன்னா குரு பகவானுடைய அருளும் மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனுடன் சேர்த்து நீங்க மாலை நேரத்துல இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்த முடிந்தா ஏத்துங்க, அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள லக்ஷ்மி குபேரருக்கு உண்டான இந்த லக்ஷ்மி குபேர தீபத்தை ஏத்துங்க. நிறைய பேர் வீட்டுல லக்ஷ்மி குபேர விளக்கு வச்சிருப்பீங்க, அந்த விளக்குல தீபம் ஏத்துங்க. பசுமை போட்டு பச்சை நிற திரி போட்டு தீபத்தை ஏத்துங்க. இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்ன்ற பதிவு எல்லாமே நம்முடைய சேனல்ல இருக்கு, அதையும் நீங்க தவறாமல் பாருங்க. வியாழக்கிழமையோடு இந்த மாதம் பிறப்பதனால் நமக்கு குரு பகவானுடைய ஆசியையும் பெறணும். வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு மஞ்சள் நிறம் தான் ஞாபகம் வரும். அதனால நீங்க குரு பகவானுடைய ஆசியை பெறுவதற்கு முதலில் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமாக நம்முடைய மாதம் தொடங்கணும் அப்படின்னா மஞ்சள் வாங்குங்க. அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளாக இருக்கலாம். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகமாகும். அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில வைங்க. பூஜை செய்யும் பொழுது அதை எடுத்து நெற்றியில வச்சிருங்க. இதற்கு அடுத்த பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கிற ஸ்வீட் ஏதாவது வாங்குங்க. இனிப்பு மஞ்சள் நிறத்துல இருக்கணும், அந்த மாதிரியான ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அதையும் உங்க பூஜை அறையில வைங்க. இந்த மாதிரி வைத்து நீங்க இறை வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேரருக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. இந்த மஞ்சள் நிற ஸ்வீட் அவருக்கு வைத்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது 3வது பொருள் நீங்க வாங்க வேண்டியது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பு. இந்த கல் உப்பை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்பு அதிகமாகும். அதே மாதிரி எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும்னே சொல்லலாம். இந்த 3 பொருள் இப்பொழுது நான் சொல்லியிருக்கேன், இந்த 3 பொருள்ல ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா வாங்குங்க. இதனுடன் சேர்த்து ஒரு ஊறுகாய் வாங்குங்க. அந்த ஊறுகாய் எந்த ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய ஊறுகாய் இருக்கிற இடத்துல குபேரர் வாசம் செய்வார், அவருக்கு பிடித்த பொருள் ஊறுகாய். அதனால தான் இந்த ஊறுகாயை வாங்க சொன்னேன். முடிந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஊறுகாயா இருந்தா நல்லது, ஏன்னா நம்ம நெல்லிக்கனியும் லக்ஷ்மி குபேரருக்கு வைப்போம். ஊறுகாயும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய சமையலறையில வச்சிருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. அதனுடன் சேர்த்து மாத முதல் பிறப்பன்று நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பண்ணுவோம்.
அது பண்ணீங்கன்னா பணம் நம்ம வீடு தேடி தானாக வரும். அது முதல் நாள் அன்று என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு என்னுடைய அடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக கொடுக்கறேன், செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்து பண்ணணும், இல்லைன்னா அந்த நாளில் ஏதாவது ஒரு வேளையில் இதை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. முதல் நாள் அன்று குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சேமிப்பு எடுத்து வைக்கிறீங்கன்னா அது தவறாமல் எடுத்து வைங்க. அந்த சேமிப்பு நம்மளுடைய குலதெய்வத்துக்காக இருக்கலாம், நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்காக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணம் மேல் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும், செல்வமும் அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. மல்லிகைப்பூ வாங்குங்க, அந்த முதல் நாள் மல்லிகைப்பூவும் வாங்கலாம். இத்தனை பொருள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அதில் நீங்கள் கூடுதலாக சேர்த்து வாசனையான மலர்கள் வாங்குங்க. மல்லிகைப்பூ, முல்லை, இது வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க போடுங்க. இப்படி போட்டீங்கன்னா உங்க பூஜை ரூமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சமா இருக்கும். உங்களுடைய நிலைவாசல்லையும் இந்த மல்லிகைப்பூவை வைங்க. அந்த ரெண்டு கால் இருக்குல்ல, அந்த நிலைவாசலாண்ட மல்லிகைப்பூவை வைங்க. இப்படி வைக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நம்முடைய இல்லம் தேடி வருவாள். நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்னு இருக்காது. நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம், அது எல்லாமே தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, எது செய்தாலும் அப்பொழுதுதான் அது உங்களுக்கு பலனளிக்கும். ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ, ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ, ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை அப்படி இல்லைனா 108 முறை மாலை நேரத்தில் குபேரருக்கு தீபம் ஏற்றும் பொழுது சொல்லுங்கள். லக்ஷ்மி குபேர விளக்கு இல்லைன்னா கூட ஒரு அகல் விளக்கிலையாவது பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி லக்ஷ்மி குபேரரை மனதார நினைங்க, உங்களுக்கு செல்வ வளம் சேரும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இதே மாதிரி இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.